ஆகேஷ் நான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேம்பேஜ் பண்டில்ஸோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிவைவல் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நிறைய யூனிக்கான எங்கேயுமே பார்த்துருக்காத அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்க போது, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ கைஸ் நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணலாம், இதை புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டி பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா லைக் ஏன் பார்த்திங்கன்னா ஒரு 100 வச்சுக்கலாம். என்ன முன்னாடியே சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா போட்டுட்டு பாருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக போகும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா போகும். ஃபுல்லாக வந்து பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் அந்த ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா போகும். அதனால் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த ஒரு M1 8H வந்து பார்த்திங்கன்னா என்ன காலையில் வந்திருந்தது ஏம்ப்ரோ எடுத்து வீடியோ போடல அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலாகிட்டு நம்மகிட்ட போதுமான காசு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு என்னால் முடியல. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண கிடைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் எல்லா ஃப்ரெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கேட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எடுத்தேன். இதை சுற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து போடலை. இது வந்து இதில் எது எது நல்லா இருக்குது, எது எது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுதேன். இதுக்கும் நிறைய கன்னு ஷார்ட்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் வீடியோ பார்த்திங்கன்னா போடுதான், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா அந்த சுற்றிக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன கஷ்டத்தை தான் தரும். என்ன இது இவ்வளோ சுற்றினாலும் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேரலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜோட அனிமேஷன் தான், ஓகேங்களா? ஸோ இஸ் ரேம்பேஜ் அப்டேட் பற்றி ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம 2 வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. மேலே ஐபட்டன்லையும் தரேன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அனிமேஷன்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்லாம் வரும் பார்த்திங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலே சூப்பராக இருங்க, வேறு லெவலே பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு பண்டிலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இந்த அக்ரோஸ் ட்ராகனும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஒயிட் டைகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பண்டிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இவெண்ட்டில் தான் வரும்போது அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அனிமேஷன் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர் வந்து பார்த்துடலாம். ஒயிட் டைகருக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு புலி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படி பாயிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ இந்த May 8 போன வருஷம் May 8 பார்த்திங்கன்னா ஒரு டிராகன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மேலே மேலே வந்துட்டு போகும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. இதில் 4 பண்டில்ஸ் வருது. 4 பண்டிலில் 3 பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டைமண்ட் கொடுத்து தான் பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். 1 பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே தர போகிறாங்க. அது என்ன பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட அனிமேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டுதான், ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் பண்டில் தான். இது வந்து ஃபீனிக்ஸ் தான், ஆனால் ஏதோ ஒரு பேடுன்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா தெரில, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்க வந்திருக்கு. இந்த ஃபீமேல் பண்டில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 2 பண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வரப்போது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் காட்ட போகிற ஒரு ட்ரெஸ் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே தர போகிறாங்க. இந்த பண்டில் தான் பார்த்திங்கன்னா எதில் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இஸ் ரேம்பேஜ்னு கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்டில் ஒன்று தருவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இது இதோட எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும். அந்த மேலே இருக்க அந்த ஒரு கொண்டையாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வர அனிமேஷனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து வந்துட்டு போவோம். அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாக் டாட்டா ஐஸ், அதனால் பார்த்திங்கன்னா டாட்டா ஐஸ் மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு போவோம், ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு 23rd லாகின் பண்ணுறது மூலியமே வந்து பார்த்திங்கன்னா தரப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆஃபீஷியலாக அந்த லீக்கர் தான். திடீர்னு ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா மாற்றினாலும் மாற்றுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 100% பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்க. யாரும் பார்த்திங்கன்னா பயந்துருக்கா, ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து மிஷன்ஸ் முடிச்சு தான் பார்த்திங்கன்னா ரேம்பேஜ்னாலே மிஷன்ஸ் முடிச்சு தான் தருவாங்க. அதனால் நம்மளுக்கும் இது வந்து மிஷன்ஸ் முடிச்சு ஃப்ரீயாகவே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒயிட் டைகர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரோஸ் ட்ராகன்ட்டு ஃபஸ்ட்டு 2 பண்டில் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த 2 பண்டில் எப்படி வரபோது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் வச்சு விட்டுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 டைமண்ட் ட்ரைவெலாம் 1 வெப்பன் ட்ரைவெலாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். மணி எஸ்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பஞ்ச்மேனில் வந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 பண்டிலுக்கும் நம்ம வந்து 2 விதமான ஸ்பெஷல் ஈவெண்ட்டு கொண்டு வரலாம், இல்லை லக் ட்ரையலாக கொண்டு வரலாம், இல்லைனா டோக்கன்ஸ் அந்த அதனது இந்த வவுச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். ஆனால் இது வந்து தான் பேசிங்கு. அந்த பண்டில்ஸை வந்து நம்ம அந்த ஸ்பின் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த டோக்கன்ஸ் கொடுத்து தான் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இந்த வவுச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. உங்களோட கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவைவல் ஸ்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஆப் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா சிக்கன் கொடுத்து நம்ம எத்தனை தடவை எனிமே அடித்தாலும் பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணி வந்துருவாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
இப்போது உங்கள் டீம்மேட்டை நீங்கள் ரிவைவ் பண்ணி விடுறதுக்கு 14 seconds இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி டெவலப் பண்ண மாதிரி 33 seconds, அதாவது பார்த்திங்கன்னா 6 நிமிஷம் ஆகும் நம்ம டீம்மேட்டு பார்த்திங்கன்னா ரிவைவ் ஆகி வர. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிவைவல் ஸ்பாட் பார்த்திங்கன்னா கூல்டவுன் ஆகி வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 seconds இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 150 மாற்றிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிவைவல் ஸ்பாட் 9-8 வந்து பார்த்திங்கன்னா மாற்றுதாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் கிரனேடு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெர்னேட். ஓகேங்களா. இதை தூக்கி எறிஞ்சால் நம்ம எனிமியோட மூவ்மெண்ட் ஸ்பீடு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர், அது இல்லாமல் இன்னொன்று என்ன ஒன்று பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க, அது எல்லாம் பார்த்திங்கன்னா குறஞ்சிரும். அதாவது பார்த்திங்கன்னா 7% குறஞ்சிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 20% குறஞ்சிரும், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்திங்கன்னா 20% குறஞ்சிரும், சாரி மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 10% குறஞ்சிரும், ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்திங்கன்னா 20% குறஞ்சிரும். ஓகேங்களா. இதோட ரேஞ்சு எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டேமேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் விட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப்அப் பண்ண வைப்பாங்க வருங்காலத்தில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேட் நியூஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ரேம்பேஜ் அப்டேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வரும், ஒவ்வொரு வருஷமும் அது கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் வரும். இப்போதைக்கு அஃபிஷியல் லீக்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ எலைட் பாஸ் இன் ரேம்பேஜ் 3.0 அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரேம்பேஜ் நியூ டானுங்கிற இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எலைட் பாஸ் கிடையாது, ஆனால் எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், நம்மளுக்கு இந்த ரேம்பேஜை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எலைட் இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இது வந்து கஷ்டமாக தான் பாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் மேக்ஸ் 7 என்ன ப்ரோ சொல்கிறா, மேக்ஸ் 7க்குலாம் ரேம்பேஜில் கொண்டு வராங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தார். இந்த ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 இடத்த பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காமிக்கேன். இந்த 3 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி தான் கன் இருக்குது, ஷார்ட் கன் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன் அது மேக்ஸ் 7 இருக்கக்கூடாது, நம்மளோட ஒரு கெஸ்ட் தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லலை, 3 ஷார்ட் கன் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் 7 அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன் சேஞ்ச் தான். கன் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டோம், அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம் சிக்ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் பேரலில் அடித்து 50% பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் உள்ள அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதனது க்ளோவாலுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் வால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று போடுவாங்க. ஓகேங்களா. அதை வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் கூட வரும். ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்98க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலில் கையில் அடித்தா 25% பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கூடும். பாடி டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10% பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷன் அது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சரி சத்தியமாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கையில் வைக்கிற மாதிரி ஒரு கன் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 36-45 மாற்றிட்டாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரேஞ்சும் பார்த்திங்கன்னா 25% கூட்டி விட்டாங்க. உண்மையாலே ஒரு நல்ல கன்னாக வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து இருக்கும், அந்த ரிவால்வர் கன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா இப்படி வந்து சேஞ்ச் ஆகுது. டேமேஜும் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி இது வரவே இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் சர்வரில் கொடுத்து அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபேர் கூட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மினிமம் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 17 போமா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா 18 அதெல்லாம் அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து வரவே இல்லை, ஆனால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிருங்க. நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். இன்னொரு நாள் டிஸ் பண்ணிக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வரணும். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.